ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏன் அழுகுறீங்க? அழுகையாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் அழுதுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். கடவுளே, இப்போ தான் முழிச்சு அத குரல் அப்படி இருக்குது. இல்லை, நான் ஓப்பனிங்கே சொல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டின்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேன். டைம் வந்து 7:25 ஆகிடுச்சு. 7:00 எழுந்திரிக்கணும்னு நினச்சா அப்படியே 5-10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 7:15 போல் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. சுட சுட டீயை குடிச்சிட்டு நம்ம மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி லஞ்ச் வந்து அவளுக்கு மட்டும்தான் பேக் பண்ண போகிறேன், எங்களுக்கும் சேர்த்து சமைக்கல. அதனால் விற்க முடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை. என்னென்ன சமைக்கிறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்னு ரெசிபியோடு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன குடிக்கிறீங்க? சைடு வாங்கிக்கிட்ட டீ எப்படி இருக்குது தெரியுமா? இந்த கிளைமேட்டுக்கு வந்து அப்படியே நல்லா கம்ஃபர்ட்டர் இழுத்து போட்டு தூங்கினா வந்து நல்லா அந்த வார்மாக சூப்பராக இருக்குது. அதில் வேறு கரெக்டாக சிக்கு வந்து 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பான். அதாவது சில டைம் தூங்குவான், இல்லைனா தூங்க மாட்டான், அந்த மாதிரி ஸ்லீப் இருக்கும் அந்த டைமில். அதனால் அதுதானே நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கிற டைமு. அதனால் இன்னும் தூங்கணும், இன்னும் தூங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எந்திரிச்சிட்ட வேலை செய்யணுமே அப்படின்னு. பட் இதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்செல்லாம் முடிச்சிட்டேன்னா ஃப்ரீ தான், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்டை ரெடி பண்ணியிருக்கேன் நானே. விருமன் படம் பார்த்துட்டியா? ஆ, பார்த்துட்டேன். நேத்திக்கே பார்த்துட்டு நேற்றுக்கு ஈவினிங் போல் பார்த்தேன். நேற்று காலையிலலாம் வேலை இருந்துச்சு. அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேன் எடிட் பண்ணி. அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அப்படியே உட்காந்து பார்த்துட்டேன். மத்தியானம் சர்ப்ரைஸாக ஒருத்தங்க வர வந்தாங்க. ராம் தான் டீ போட்டு கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கு. ஏன் ரொம்ப நேரம் கழிச்சு அதை சொல்கிறேன்? இப்போ தான் குடிச்சிட்டு குடிக்கும்போது எதம்மா அப்படி இறங்கிச்சா. ம், சரி, அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டேன். புது ஷெஃப் நான். சரி, ஐயோ இந்த மூஞ்செல்லாமா அப்படின்ட்டா. இன்றைக்கி கோதுமை மாவில் தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். சாப்பாடு செய்யலை. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாஸ்தா ரெசிபி மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம், இல்லை இது மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். சுடுதண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட மட்டும் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா டின்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை கொதிக்க விடணும். நான் சுடுதண்ணி ஊற்றிக்கிற ஒரு சாஸ் பேனில் அப்படியே அடுப்புலையும் வச்சுருக்கேன். ஏன் இதுக்கு சாஸ் பேன் வந்துச்சு? சாஸ் ரெடி பண்ணுங்க. இதில் சாஸ்லாம் பண்ணலாம். சீரியஸாவா? ஆமாம், சாஸ் பண்ணுறதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஓகே, இந்த தண்ணி வந்து மில்க் பேன் சொல்லுவாங்களே, இது மில்க் பேன் சொல்லுவாங்க. இந்த தண்ணி வந்து ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. இப்போ அது வந்து குட்டி குட்டி பால்ஸ், இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி உருட்டி இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து நான் லிங்க்கும் கூப்பன் கோடும் கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம கூப்பன் கோட் சுனிதா யூஸ் பண்ணால் 10% ஆஃப் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 15 இருந்துச்சு. ஸோ யாராவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஏன் வந்து 10% தான் கிளைம் ஆகுது அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, இந்த அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த சாஸ் பேனும் இண்டஸ் வேலி தான். அண்ட் இந்த கெட்டிலோட அப்டேட் கொடுத்தே ஆகணும். இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம சாப்பர்லாம் இருக்குல்ல, நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னு தெரிஞ்சுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல. கிட்டத்தட்ட கெட்டிலும் அப்படி தான். நீங்களும் யாராவது ட்ரை பண்ணல என்ன மாதிரி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குக்கிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுது. நேற்று கூட பிரியாணிலாம் வச்சப்போ சுடுதண்ணி இதுலேருந்து தான் ஊற்றினா அவ்வளோ சீக்கிரமாக வந்து குக்கிங் வந்து இப்போ 5 மினிட்ஸில் நடக்க வேண்டிய குக்கிங் வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து சும்மா இப்படி ரவுண்ட் ரவுண்டாகவோ இல்லை இந்த ஷேப்பில் உருட்டிட்டு இது உள்ளே போட்டுடலாம். சிக்கு முடிச்சிட்டோம். ம், சிக்கு முடிச்சிட்டோம். ரெடி பார்த்துட்டு இருக்காங்க.
சவுண்டு போட்டு நான் கேட்கலையா? ஒரு அம்மாவுக்கு தான் கேட்கும். ஒரு அம்மாவுக்கு தான் சவுண்டு கேட்கும். ஏன் ஹெட்செட் மாட்டிருக்கியா? இல்லை, அம்மாவோட இன்ஸ்டிங்க்ட் அது. ஒரு பாதி வெங்காயம் வேணும், இப்படி கட் பண்ணிட்டு இப்படி பிரிச்சுக்கலாம். எதுக்கு இது? அதான் அந்த இது சமைக்கிறக்கு. அதில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறியா? அதுக்கு இல்லை, மஞ்சூரியன் மாதிரி அந்த உருண்டை மாதிரி இருக்கும். உருண்டை மாதிரி உருண்டை. அது ஆக்சுவலி என்ன ரெசிபினா, இது உருண்டை குழம்புன்னு வீட்டில் பண்ணுவாங்க. இதுவும் அரிசி மாவும் சேர்த்து அதுலேயே வந்து நம்ம அதை ஒரு பாஸ்தா மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம சமைக்கிறோம். ஓ, இன்னோவேஷன். நான் அப்புறம் சொல்கிறேன், சிக்கு பையன் எழுந்துருச்சிட்டான். இது வெந்துருச்சுன்னா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். நம்ம போடும்போது கீழே இருந்திருக்கும். ஸோ மேலே மிதந்த உடனே அதை அப்படியே பொறுமையாக வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ இதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பீன்ஸ் வந்து வேக வச்சுக்கிறேன். இது அப்படியே வேகட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த பீன்ஸ் வந்து நான் ஸ்நாக்ஸ்க்காக தான் வைக்கிறேன். இது வந்து ஸ்டீம் பண்ணி கூட சாட்டே பண்ணி வைக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் காட்டும்போது ப்ராக்கலிலாம் இது மாதிரி சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ரெசிபி கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சீசனிங் தான். பூண்டு யூஸ் பண்ணுவேன், உப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு நீங்கள் மிளகா பொடி இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டரில் சாட்டே பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கு. சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. உங்கள் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸில் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. அப்போ நமக்கும் வந்து ஓகே பேலன்ஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு தோணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு காய் போயிருக்கு அப்படின்னு தோணும். ஏன்னா இன்னைக்கு லஞ்சில் வந்து அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ் நான் சேர்க்க மாட்டேன், வெங்காயம் கேப்சிக்கம் மட்டும்தான். அதனால ஸ்நாக்ஸ்க்கு வந்து இப்படி கொடுத்துடலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் கொடுத்து பழகுங்க. ஸோ அவங்க பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா பிடிக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவாங்க. அதனால இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்தியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து வெந்துருட்டோம். கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கிறிஸ்பியாகவே இருக்கணும். அதனால டக்குன்னு ஒரு பிளான்ச் பண்ணி எடுக்கிற அளவு மட்டும் அது இருக்கட்டும். அப்படி அடுப்பில் சிக்கு முழிச்சிட்டாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த கேப்பில் இது ரெடி ஆகிடும். நான் அதே சாஸ் பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம். இப்போ லைட்டாக அந்த பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ், அப்புறம் காரத்துக்கு பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் 1 minute டாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால சேர்க்கல. இது கூட நீங்கள் நட்ஸு இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கெட் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கூட வச்சு 2 snacks கொடுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம வந்து லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1 teaspoon கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கேப்சிக்கமும், ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை ஹை ஃப்ளேமில் 1 minute வதக்கிப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துப்போம். இப்போ காரத்துக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 1/2 teaspoon மஞ்சள் பொடி. நான் சிரிக்கிறேன். நீ என்ன மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க? ஆமாம். ஒரு 1 teaspoon டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துப்போம் அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு.
மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருக்க கோதுமை சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சு ஒரு 1 மினிட் விட்டுடலாம். இந்த அடங்காத குழந்தைங்கலாம் சொல்லுவாங்களே வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்ட்டு, அந்த மாதிரி சொல்கிற நீ அப்படின்னு. ஒரே ஒரு முட்டை வந்து செஞ்சுக்கிறேன், லைட்டாக மசாலா போட்டு. அந்த மசாலாவும் உங்களோட விருப்பம். குழந்தைங்களுக்கு வந்து மிளகா பொடி பிடிக்கும் அப்படின்னா மிளகா பொடி போட்டு பண்ணுங்கள், இல்லைனா பெப்பர் உப்பு மட்டும் போட்டு பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் இதுதான். கூடவே கொஞ்சமாக குக்கும்பரம் வைக்க போகிறேன். அவளுக்கு பிடிச்ச லஞ்ச் இது, கண்டிப்பாக எனக்கு ஃபினிஷ் பண்ணுவா அப்படின்னு தெரியும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்ததுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணியிருக்காளா அப்படின்னு அடுத்த வ்ளாகில் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, நடிக்காது, வலிக்குது, சிரிச்சு இல்லை. முட்டைக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், இவ்வளோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணிப்போம். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், அப்போ ட்ரை ஆகாது, நல்லாயிருக்கும். அது ஒரு சில இன்கிரீடியன்ஸ் வந்து மறந்துடுறாங்க. நான் ஒரு செஃப்ன்றதுனால எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. பெப்பர் போடுங்க, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா தான் தோசை சுட்டு கொடுக்குறாங்க. லஞ்ச் வந்து எங்களுக்கு நேற்றுக்கு வச்ச பிரியாணி மிச்சம் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டு போகிறோம். டின்னருக்கு வந்து ஒன்றும் இல்லை, சப்பாத்தி ஏதாவது இல்லை ரைஸ் செய்வேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து வேலை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு வரைக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டிங்கிறதுனால மேக்ஸிமம் முடிச்சிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. ஆமாம், இல்லை நடுவில் வந்து நம்ம சிக்கு பேபியை வேறு பார்க்க போயிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு 30 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் முடிச்சிடலாம். நமக்கும் சேர்த்து சமைக்கிறதா இருந்தால் தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பரவாயில்ல, இத்தனை நாள் கழிச்சு. ஆமாம், ஹாப்பி தான். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பிரியாணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம், நேற்றுலேருந்து. எனக்கு ஆக்சுவலி எனக்கு டிண்டுக்கு வந்து பார்த்து பார்த்து பேக் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். டிண்டுக்குன்னு இல்லை, நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுலேருந்தே லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் ஏன்னு எனக்கு தெரியாது, அது வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் மட்டும் சாப்பாடுலாம் ஆஃபீஸ்லேயும் சரி, எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கோம்ல, அப்போ அந்த சாப்பிட்ற டைம் தான் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது. அது வந்து என்ஜாய் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். அது வந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா ரொம்ப மிஸ் பண்ண பேக் பண்ணுறதெல்லாம். அப்புறம் டிண்டுக்கு வந்து எனக்கு அவளுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுக்கணும். சிம்பிளாக இருந்தாலுமே அவள் என்ஜாய் பண்ணி அதை சாப்பிடணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மூலமா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுவீங்க, உங்களுக்கும் இது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு இல்லை, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். சரியா, இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிவைடருக்கு வேலை வந்திருக்கு. கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பீன்ஸும், அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். அப்புறம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக குக்கும்பர், முட்டை, கோதுமையில் செஞ்ச ஒரு ரெசிபி. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. டிண்டுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். டிண்டுக்குட்டி வந்து குளிச்சுட்டா, இதுக்கப்புறம் தலைவாரி ட்ரெஸ் எல்லாம் போடுங்க. வா, சாப்பிட்டியாடா தங்கமே. டிண்டு வந்து குளிச்சுட்டா இந்த இதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போடுற ட்ரெஸ் போடணும். அண்ட் ஸ்கூலுக்கு வந்து இவளுக்கு கலர் ட்ரெஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இவ ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் தான், யூனிஃபார்மே கிடையாது, அந்த கான்செப்டே கிடையாது.
அது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து யூனிஃபார்ம் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான் பிடிக்கும். ஏன்னா யூனிஃபார்முங்கும் போது குழந்தைங்க எப்படியும் அழுக்கு பண்ணிடுவாங்க, அதை நம்ம மெயின்டைன் பண்ணி இல்லை ஒரே மாதிரி அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி தான். மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து யூனிஃபார்ம் சிஸ்டம் கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் சிஸ்டமே கிடையாது. என் டிண்டுக்கு வந்து இது பிடிச்ச லஞ்சான்னு மட்டும் நம்ம கேட்போம். டிண்டு இந்த ஸ்நாக்ஸ் எனக்கு பிடிக்குமா? வெஜிடபிள்ஸ் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவளுக்கு வெஜிடபிள்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு. இவளுமே வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாள். நான் இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன், பட் அதை நான் போடவே இல்லை. சில பேர் கூட கேட்டிங்க, நட்ஸ் எல்லாம் கூட அவள் சாப்பிட மாட்டாள். இந்த வால்நட் எல்லாம் இந்த வால்நட் எல்லாம் கூட திரும்பி கொண்டு வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நான் அவளுக்கு பிரெயின் இமேஜ்லாம் காமிச்சு, இதுவும் வால்நட் சாப்பிட்டோம்னா நமக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாப்பா, அதனால தான் அதுதான் உண்மை ஆக்சுவலி. அதனால தான் பிரெயினும் வந்து இதே ஷேப்பில் இருக்குது அப்படின்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவள் கரெக்டாக இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வருவா. இல்லைனா வீட்டுக்கு வந்து கூட சாப்பிடுவா. அண்ட் வெஜிடபிள்ஸும் அப்படி தான். யாரும் கேட்டிங்க கறி லீவ்ஸ் வந்து அப்படியே போடாதீங்க, சின்ன சின்னதாக சாப் பண்ணி போடுங்க, இல்லைனா பவுடராக போடுங்க அப்படின்னு. ஒருவேளை உங்கள் குழந்தைங்க சாப்பிடலன்னா அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். டிண்டுவும் ஃபஸ்ட்டெல்லாம் ஒதுக்கி வைப்பா. அதுக்கப்புறம் அவட்ட வந்து ஹேர் நல்லா வளரும், நல்ல பெரிய ஹேர் வளரும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோடய நம்ம ரிலேட் பண்ணி சொல்லும்போது அவங்க அதை ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணும். என்கிட்ட இருக்கிற கறி லீவ்ஸை கூட எடுத்து வச்சுட்டு அவள் சாப்பிடுவாள். ஸோ சீரியஸாக சொல்லணும், நான் கருவேப்பிலையே சாப்பிடாத ஒரு பர்சன் நான் வந்து ஒதுக்கி வச்சிருவேன். பட் இவன் என்கிட்டருந்து எடுத்து அதை சாப்பிட்றா அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேற என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க உங்கள் குழந்தைங்கள வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வ்ளாக். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமாக. செல்லுக்குட்டி அம்மா ரொம்ப ஹாப்பியாக உனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன், நல்லா ஹாப்பியாக சாப்பிடலாம் சரியா? செல்லுக்குட்டி ஃபினிஷ் பண்ணிட்டு வருவீங்களா இன்றைக்கி? நிஜமா? சரி அம்மா பார்க்குறேன் சரியா? டிண்டூ ரெடி ஆயாச்சு ஸ்கூலுக்கு, பாய் சொல்லுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சரியா? டிண்டோட ஃப்ரெண்ட் ஆதுன்னு ஒரு பையன் கிளாஸ்மேட், அவனும் அவங்க அம்மாவும் சூப்பர் மாம்ல வராங்க ஜி தமிழ்ல. நேத்திக்கு நாங்கள் பார்த்தோம், நீ பார்க்கல. நீங்களும் ஆமாம், ஸ்கூலுக்கு நிறைய நாள் லீவ் போகல, அதனால ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தா இல்லை திண்டு. இன்னைக்கு வந்துருப்பா ஜாலியாக விளையாடு சரியா? ஓகே பாய் பாய் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறமா இவங்களை வந்து ரெடி பண்ணிட்டு கிளப்பி விடுறது தான் வேலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.